பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகுதியில் இதன் தலைப்பு வாயிலாக உங்களை சந்திக்க வந்துள்ளேன் என்றால் எளிமை. எளிமை அப்படின்னா என்ன அப்படின்றதே இன்னும் பல பேத்துக்கு தெரியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எளிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கஞ்சத்தனமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பழக்க வழக்கத்தில் அந்த வார்த்தைகளை வந்து அதில் திணிச்சிட்டாங்க. அது முற்றிலும் தவறு. அப்போ எளிமை என்றால் என்ன? மனிதன் எளிமையாக வாழ வேண்டுமா அப்படின்னா, கண்டிப்பாக மனிதன் எளிமையாகத்தான் வாழ வேண்டும். அதற்கான விளக்கத்தை இப்போ நான் கொடுக்குறேன். இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து வளர்ந்து நம்முடைய ஒவ்வொருவரின் தேவைக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சது தான். தனித்துவமாக ஒவ்வொருவரின் தேவைக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை தனித்துவமான வாழ்க்கையா, சுயநலமான வாழ்க்கையா, அல்லது மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு போட்டிகள் பொறாமை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதில் வந்துடுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தனித்துவமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆடம்பரங்கள்லாம் தேவை கிடையாதுங்க. அதான் உண்மை. அதை பற்றியான விளக்கத்தை தான் இப்போ உங்களுக்கு முழுமையாக கூறப்போகிறேன். நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? நல்லா யோசித்து பாருங்கள், அவனுடைய தேவை என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது மூணை தவிர ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தேவைகள் எதுவுமே கிடையாது. அதை மீறி ஒரு மனிதன் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அவனுடைய நாகரிக மாற்றத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இது மூணும் இருந்தால் போதும். பண்டைய காலங்கள்லேருந்து இப்பொழுது வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை நிலை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள் பிரபஞ்சத்தில் மிக நீண்ட நாட்கள் ஆயுளோடும் திறமையோடும் உடல் தகுதியோடும் மன வலிமையோடும் வாழ்ந்தார்கள். இது உண்மையான கூற்று. மக்களின் மனநிலையை தெரிந்து ஆண்டு வந்த மாமன்னன் எங்கே இன்று இயற்கையோடு ஒன்றினம் பிணையவில்லை, இயற்கையிலிருந்து வெளிவந்து விட்டோம். இயற்கைக்கும் எளிமைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது. இயற்கை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நல்லா பாருங்கள், இயற்கை என்பது சாதாரண விஷயமாக கிடையவே கிடையாது. அப்பொழுது தேவையின் இலக்கணம் என்னவென்றால், போதும் என்ற மனமே தேவை. அதை யாரும் விரும்புவதில்லை. ஐயா, நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி அந்த வீட்டில் இருந்தாலும் அதில் வராத ஒரு தூக்கம், கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்து போட்டு படுத்துங்கினீங்கன்னா வரும். இப்போ அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருப்போம், அந்த வீட்டில் படுத்துங்கன்னா நல்லா பஞ்சு மெத்தைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். தூங்குனா நிம்மதியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்குது. மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். கடனால் கட்டப்பட்ட வீடாக இருக்கும், அல்லது வீட்டில் வாங்கப்பட்ட பொருட்களுக்கு கடனாக இருக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், அல்லது நோயின் பிடியில் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய உடல்நிலையாக இருக்கும். இதை அனைத்தும் கடந்து ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை உள்ளே கொண்டு வந்து செலுத்தும் போது பிரச்சனைகளை பொறுத்தவரை அதிகமாகத்தான் இருக்கும். அப்போ எளிமை என்பது என்ன? உங்களால் உணரப்பட்ட ஒரு விஷயம், உங்களால் தெரிவு நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்காகவே உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் எளிமை. இது எளிமை என்பது கஞ்சத்தனம் அல்ல. இது முக்கியமான விஷயம். அப்போ உங்களுடைய மனம் என்னும் சாவியை திறப்பதற்கு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரே ஒரு செயலாற்றல் என்னவென்று கேட்டிங்கன்னா, அது எளிமை மட்டும்தான். நான் யாரையும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஆனால் இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் அதிகப்படியான நாட்கள் நல்லா இருந்தாங்க, இயற்கையும் நன்றாக இருந்தது. அந்த ஆதங்கத்தை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அறிவியல் கூற்றுப்படி ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தன்னுடைய 30-35 வயசில் தான் மிகப்பெரிய பணக்காரனானார். உலக நிறுவனங்களையே அவரை
கையசைத்து வரவேற்றது. ஆனால் தன்னுடைய 57வது வயதில் மிகப்பெரிய நோயின் பிடியில் உயிரிழக்கக்கூடிய தருவாயில், தனது 57வது வயதில் மிகப்பெரிய நோயின் பிடியில் உயிரிழக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், நான் குடியிருக்கும் வீடு 50 ஏக்கர் நிலத்தில் உள்ளது, சுற்றி வடிவமைக்கப்பட்ட இடத்தில் 50 ஏக்கர் நிலத்தில் உள்ளது, ஆனால் அதில் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கையில் கட்டி கொண்டிருக்கும் கடிகாரம் பல கோடிகளில் உள்ளது, ஆனால் அதே மணியைத்தான் 30 ரூபா வாட்சி வாங்கி கட்டினாலும் அந்த மணியை தான் காட்டப்போகுது. பணத்தை ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை என்னுள் வடித்தேன். வந்த பாதையை மறந்தேன், எளிமையை மறந்தேன். கடைசியில் என் உடம்பை என்னால் பார்க்க முடியவில்லை. இன்றைய நோயின் தாக்கம் இந்த அளவுக்கு என்னை மாத்திருச்சு. நான் சம்பாதித்த பணமோ, வீடோ, ஆடம்பர பொருட்களோ, தங்கமோ, நகையோ, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளோ, என் உறவால் வந்த மனைவியோ, என் சொந்த பந்தமோ யாரும் என்னுடன் வரப்போவதில்லை. என்னை புதைத்தவுடன் அந்த இடத்தில் அவர்களும் உட்கார்ந்து எவ்வளவு நாள் அழுவார்கள்? ஒவ்வொருவரும் தனித்துவமான அவரவர்களுடைய வாழ்க்கையை தேடி போய்விடுவார்கள். அப்போ நான் சம்பாதிச்ச பணம் பூரா வேஸ்ட்டு, நான் கட்டின வீடு வேஸ்ட்டு, சம்பாதிச்ச நகை வேஸ்ட்டு. அப்போ ஒரு மனிதன் எதை சம்பாதிக்க வேண்டும்? தன்னுடைய உடலை சம்பாதிக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை சம்பாதிக்க வேண்டும். வேதி நச்சு கலந்த பொருட்களை உண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையோடு ஒன்றிணைச்சு வாழ்கிறவங்க சாப்பாட்டு மேலே ரொம்ப பிரியமாவெல்லாம் இருக்கவே மாட்டாங்க, அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கிடைக்கிறது தேங்காய், கிழங்கு வகைகள், 2 கீரை வகைகள், ஒரு நேரம் சாதம், சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான ஈர்ப்பை சாப்பாட்டின் மீது திணித்து அந்த சாப்பாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை உண்பதிலேயே மிக 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 முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறானோ, அவனுடைய அனைத்து செயலாற்றலுமே எதை நோக்கி இருக்கும் என்று கேட்டீர்களானால், வியாதியின் வரவை நோக்கியே இருக்கும். அவனே வியாதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் உண்மை. இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களில் எந்த ஒரு பொருட்களையுமே இயற்கை சார்ந்த எதுவுமே இல்லை, காய்கறிகளை தவிர. அதுலேயும் பல கலப்படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எளிமை என்பது எதிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையின் நிலையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இயற்கையோடு ஒன்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இயற்கை சார்ந்த உணவுகள், இயற்கை சார்ந்த மரபுவரைகள், இயற்கை சார்ந்த பாரம்பரியத்தை பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்வு கண்டிப்பாக வளமாகும். ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு கட்டி வச்சாலும் அதிகபட்சம் போச்சு அப்படின்னா, உங்களுடைய உடலை 10 மணி நேரத்துக்கு மேலே அந்த வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அவனுக்கான நெறிமுறைகள், அவனுக்கான தூய்மையான பேச்சுக்கள் வெளிப்படும். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் அவனுக்கான மதிப்புகள் இருக்கும். இறந்த பின்பு அவன் பெயர் வைத்து திரு வினோத் அவர்களை எப்பொழுது எடுப்பீர்கள் என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஐயா, பிணத்தை எப்போ எடுப்பீங்க, பாடி எப்போ தூக்குறாங்க? அப்போ ஒரு மனிதனுடைய அத்தியாயம் எங்கே முடிகிறது? அவன் மரணம் வரை, மரணம் முன் வரை நீ எப்படி வாழ வேண்டும், உன்னுடைய வாழ்க்கைக்கான நெறிமுறைகள் என்ன, உன்னுடைய வாழ்க்கைக்கான தத்துவ முறைகள் என்ன? உன் வாழ்க்கையில் எளிமை ஒன்றே உன்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு போகும், அதில் எந்த வேறு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பொழுது எளிமையாக வாழ நாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? உங்கள் உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள். எட்டாத பொருளுக்கு தயவு செய்து ஆசைப்படாதீர்கள். உங்களுடைய ஆடைகள் கிழிந்தனவோ, கிழிந்தது இல்லாமல் இருக்கிறதோ, புது ஆடைகளோ, ஆனால் அதை நேர்த்தியாக, மிகவும் நேர்த்தியாக அணிய பழகுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் உணவு முறைகள் வேறு யாரிடமே இல்லை என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்த பழைய சோறு வேறு யாருக்கும் இல்லை, எனவே இந்த கடவுளுக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்ததற்கு நன்றி என்று கையெடுத்து கும்பிட்டு அந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். உன்னுடைய மனம் எப்பொழுது தேவைக்கு அடிமையாகிறதோ அப்பொழுது உன் உடல் அடிமையாகிறது. உன் உடல் எப்பொழுது அடிமையாகிறதோ அப்பொழுது உன் நீ நோய்க்கு வந்து பார்த்தா அப்படின்னா, நீயே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை ஏற்படுத்திக்கிற. இன்றும் பல வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க விடலை, கண்டுபிடிக்கலை. எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாதி வர்றதுக்கு முன்னாடி போடக்கூடிய ஒரே ஒரு தடுப்பூசி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இயற்கையோடு சேர்ந்த எளிமை ஒன்று மட்டும்தான். அப்பொழுதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய தேவைகள் மிக பூர்த்தியாகும், உங்களுடைய எண்ணங்கள் செயலாற்றல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக தெளிவுபடுத்தப்படும். இயற்கை உணவு முறைக்கு வாருங்கள்.
இயற்கையோடு சேர்ந்த எளிமையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு கண்டிப்பாக வளமாகும், வசப்படும். மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம்.